கோவை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலரை அதிமுக கவுன்சிலர்கள் சுற்றி வளைத்து தாக்கியதால் பெரும் கலேபரம் ஏற்பட்டது. கோவை மாநகராட்சியின் பட்ஜெட் சிறப்பு கூட்டம் மேயர் தலைமையில் வியாழக்கிழமை நடந்தது. பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு மாலையில் விவாதம் நடக்கும் என்று மேயர் தெரிவித்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த திமுக குழு தலைவர் நந்தகுமார் மரபுப்படி அடுத்த நாள்தான் விவாதம் நடத்த வேண்டும் என்றார். ஆனால் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் ஆதரவு இருப்பதால் மாலையே விவாதம் நடக்கும் என்று அறிவித்து விருந்துக்கு சாப்பிட வாருங்கள் என்றும் அறிவித்தார். உடனே திமுக குழு தலைவர் நந்தகுமார் அதிமுக அரசு ஒழிக என கோஷமிட்டார். இதைத் தொடர்ந்து மேயர் இருக்கை முன் சென்ற திமுக பெண் கவுன்சிலர் மீனாவும் கோஷம் எழுப்பினார். இதையடுத்து திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்போது திமுக பெண் கவுன்சிலர் மீனா தாக்கப்பட்டார். இதையடுத்து அவரை திமுக கவுன்சிலர்கள் மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர். காயமடைந்த கவுன்சிலர் மீனா கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இன்னைக்கு மாநகராட்சியில பட்ஜெட் தாக்கல் நடந்ததுங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணுன மேயர் வந்து மத்தியானம் 3 மணிக்கு விவாதம் சொன்னாரு. நாங்க சொன்னா இதுவரைக்கும் காலங்காலமா என்ன நடைமுறைன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ண மறுநாள் தான் விவாதம் வச்சிருவோம். மேயர் வந்து அதை கொஞ்சம் கூட காதல வாங்காம அப்படி எல்லாம் பண்ண முடியாது. மத்தியானம் சோறு போடுவாங்க, சாப்பிட்டு வாங்கன்னு கேக்குறாரு. நியாயத்தை கேக்குறதுக்கு போனதுக்கு தகாத வார்த்தையில மாமன்றத்துக்குள் கவுன்சிலர் மீனா தாக்கப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் மார்ச் 16 தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது.